வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹனி ஃபாஸ்டிங், தேன் விரதம். தேன் எப்படி விரதம் எடுக்கிறது, தேனை வச்சு எப்படி நம்ம விரதம் எடுக்கிறதுன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரேஷனல் ஃபாஸ்டிங் தெரப்பியில நோயுடைய தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹனி ஃபாஸ்டிங்கை நாங்க கொடுப்போம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நோயில் உடம்பில் உள்ள கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா உடலில் நீக்கிவிட்டு கடைசியாக இந்த தேன் விரதத்தை நாங்கள் அவங்களுக்கு செய்ய சொல்றோம். இந்த தேன் விரதம் பார்த்தீங்கன்னா, கடைசி 3 நாட்கள், அதாவது இனி வந்து இந்த 3 நாட்கள் பண்ணிட்டு உங்களுடைய சிகிச்சையை முடிச்சுக்கலாம், இதோட உங்கள் உடம்பு வந்து நார்மலுக்கு வந்துருச்சு, உங்கள் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் நீங்கி விட்டது, உங்கள் உடம்பில் உள்ள நோய் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ற சூழல் வரும்பொழுது இந்த தேன் விரதம் என்று சொல்லக்கூடிய ஹனி ஃபாஸ்டிங்கை கொடுக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரிஜினல் ஹனியை, தேனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க ஒரிஜினல் தேனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஒரிஜினல் ஹனியை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க தேன் வந்து தண்ணியில் கரையும் இல்லை கரையாது, நெருப்பு வச்சா எரியும், சில பேர் எரியாது, இப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், கொஞ்சம் தேன் எடுத்து குளிர்சாதன பெட்டி, அதாவது உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தேன் கெட்டுப்படும், நெய் மாதிரி தெரியும். அந்த நெய் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அந்த தேன் வந்து ஒரிஜினல் தேன் அப்படின்னு அர்த்தம். நெய் மாதிரி மணல் மாதிரி தெரிஞ்சிடும், கெட்டு போயிடுச்சுன்னு அதை யூஸ் பண்ண முடியாது திருப்பி. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த தொண்டையில் வந்து கரகரன் ஆகுது அப்படின்னு, தொண்டையை பிடிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆகாது. ஸோ சைலண்ட்டாக உள்ளே போகும் ஹனி. இந்த மாதிரி தேன் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக உள்ளே போச்சு அப்படின்னா அதில் என்ன நடக்குது உங்களுக்கு, நல்ல தேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பழைய தேன் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அது தண்ணியில் போட்டு கலக்குறீங்கன்னா கரையாது. அதே புதிய தேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த தண்ணியான தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த தேன் வந்து கரையும் தன்மைன்றது வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, தேன் ஒரிஜினல் தேனான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா தேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாது, அதாவது அந்த பேப்பரில் உரியாது, அப்படியே நிற்கும், ஆயில் கூட உரியும், இது அப்படியே நிற்கும், அந்த இடத்துல அப்படியே மெழுகு மாதிரி நிற்கும், அந்த வேக்ஸ் மாதிரி நின்றுச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் தேன். அதேமாதிரி தேனை வந்து நாக்கில் நக்கி தான் சாப்பிட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தேனுடைய டென்சிட்டி ஜாஸ்தி, அது அப்படியே முழுங்கினா தொண்டையை போய் அப்படியே பிடிச்சிரும், லாக் பண்ணிச்சு அப்படின்னா சில சமயத்தில் மூச்சுத்திறன் ஏற்பட்டு மரணம் வரைக்கும் சில பேர் போயிருக்காங்க. மூக்கில் புறையறிச்சு மூச்சு குணர்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், சில பேர் காப்பாற்றவே முடியாது. தேன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும், தேன் எப்பவுமே நக்கி தான் சாப்பிடணும், நாக்கில் வச்சு சுவைச்சி தான் சாப்பிடணும். இந்த முறையை தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தேன் விரதமாகவே மாற்றி கொடுக்குறோம். ரெண்டாவது, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வந்து ஒரு சிறப்பான மருத்துவம் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மருந்தையும் தேனில் குழச்சி சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒன்று நம்ம உடலில் உள்ள மிகப்பெரிய ஒரு மருத்துவர் யாருன்னா நம்முடைய நாக்கு தான். ஏன் அப்படின்னா தேன் மட்டும்தான் நாக்கிலே ஜீரணமாக வர பொருள், தேன் மட்டும்தான் நாக்கிலே டைஜஸ்ட் ஆகிடும், மற்ற எல்லாமே நம்ம உங்களுக்கு உமிழ்நீருக்குள்ளே சேர்ந்து உள்ளே போய் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலத்தில் சேர்ந்து இறைப்பையில் கலந்து அதிலிருந்து வந்து அது வந்து டைஜஸ்ட் ஆகி ரத்தமாக மாறி உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் போகுது. இதுதான் வந்து உடலில் உள்ள சிஸ்டம். ஆனால் தேன் வந்து என்ன பண்ணுங்க, நாக்கில் வச்சோடனே டைஜஸ்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், மூலிகை மருந்துகளை தேனில் குழைச்சி அதை நாக்கில் வச்சு நக்க சொன்னாங்க. அப்படி நாக்கில் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது நாக்கிலே டைஜஸ்ட் ஆகி அதனுடைய வீரியம் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும், அதை பரவி நோயுடைய தீவிரத்தை இமீடியட்டாக குறைக்க வேலையை பண்ணும். அதனால தான் அந்த காலத்தில் வைத்தியர்கள் என்ன பண்ணாங்க, மருந்துகளை தேனில் குழைச்சி நாக்கில் வைக்க சொன்னாங்க. இப்போது நாக்குன்றது ரொம்ப அற்புதமான பொருள், அதை நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட உணவுகளை சாப்பிட்டு நாக்கில் அந்த சுவை நரம்புகள், சுவை பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு நுனிகள் என்ன பண்ணுறோம், ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம கொண்டு போகிறோம். இப்போது நிறைய பேர் போதைக்கு அடிமை ஆகுறாங்க, காரமான உணவுகள் சாப்பிட்றாங்க, புளிப்பான உணவுகள் சாப்பிட்றாங்க, புளிச்சு போன உணவுகள் சாப்பிட்றாங்க, இப்படி பல உணவுகள் சாப்பிட்டு உடலில் உள்ள நாக்கன்று சொல் நாக்கில் இருக்கிற சுவை நரம்புகளை மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க. சில பேர் ரொம்ப சூடாக காஃபி டீன்ற சொல்லக்கூடிய சூடாகவோ இல்லை ஐஸ்கிரீம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப குளிர்ச்சியான பொருள்கள் சாப்பிட்டும் அந்த சுவை நரம்பு என்ன பண்ணும், நிறைய கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் என்ன இருக்காது, இந்த சுவைக்கிற விஷயம் தெரியாது. இப்படிலாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நாக்கனுபவம் பயங்கரமாக நம்ம கெடுத்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உடலையும் கெடுத்து வச்சுக்கோம். சரி, நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவும் இந்த ரெண்டு முதல் ஐந்து அங்குலம் உள்ள நாக்குடைய சுவைக்கு மட்டும்தானே தவிர இந்த உடம்புக்கு கிடையாது. உடம்புக்கு சுவையை தெரியவே தெரியாது. இந்த சுவைக்காக பல உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு உடலை கெடுத்து கொண்டு உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டு பல நோய்களுக்கு நாம் ஆளாய் கொண்டிருக்கிறோம்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹனி ஃபாஸ்டிங்கில் காலையில் நம்ம சொன்ன மாதிரி எலுமிச்சப்பழம் சாரோ நெல்லிச்சாரோ மாங்காய் சாரோ ஏதோ என்ன பண்ணலாம், ஹாட் வாட்டர் போட்டோ இல்லை கோல்டு வாட்டர்லேயே சால்ட்டு போட்டு நாட்சக்கரை போட்டோ ஒரு 1.5 கிளாஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரடியாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டுணும் பாடி. லஞ்சுக்கு நேரடியாக மதிய உணவுக்கு போகணும். அந்த மதிய உணவில் இந்த 10 to 20 கிராம்ஸ் தேன் என்ன பண்ணணும், வாயில் வச்சு உமிழ்நீர் கலந்து அதை ஒரு 100 ml வரா மாதிரி உமிழ்நீருக்குள்ளே வச்சுட்டே இருக்கணும். இது உமிழ்நீர் சுரந்து அந்த அந்த உங்களுக்கு சலைபா கூட சேர்ந்து இந்த தேன் வந்து டைலூட் ஆகும். ஆகி ஒரு 50 to 80 ml வந்தவுடனே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணும், தொண்டை வழியாக உடலுக்குள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய திரவம் முதல்ல சுரக்காது, பசித்தன்மை இல்லாத விஷயம் வரும். ரெண்டாவது, ஏற்கனவே ரத்தத்தில் கலந்துட்டு இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் பிரிக்கப்பட்டு மலக்குடலுக்கு வந்து மலத்தின் வழியாக வெளியேற்ற வேலையை இந்த தேன் வந்து செய்யும். அப்போ நம்ம என்ன பண்றோம், உடலில் எந்த ஒரு உணவையும் கொடுக்கறது கிடையாது, கம்ப்ளீட்டா ஸ்டமக்கு என்ன பண்றோம், ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துறோம். அப்போ இரவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி தேன் 10 to 20 கிராம்ஸ் எடுத்து சலைவா கூட சேர்த்து, அதாவது விழுங்கு நீர் என்று சொல்லக்கூடிய உமிழ்நீர் கூட சேர்த்து ஒரு 80 ml வந்தவுடனே அதை என்ன பண்ண, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்குனீங்க அப்படின்னா இரவு முழுதும் பசிக்காது. ஒருவேளை அப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு பசிக்கிற சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இரவுக்கு ஒரு 50 ml சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் அந்த ஹனியில் கலந்தோ இல்லை சால்ட்டு நாட்டு சக்கரை போட்டு கலந்து என்ன பண்ணலாம், ஸ்லோவாக சிப் பண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடணும். சாப்பிட்டு இது மாதிரி 3 நாள் தொடர்ந்து இருக்கணும், 3 நாள் தொடர்ந்து இருக்கணும். சில பேர் ஒரு நாள் செய்வாங்க, ஒரு 2 days கழிச்சு திருப்பி நான் அப்படி செஞ்சாலாம் இது சிகிச்சை ஆகாது. இது நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்குறீங்க அவ்வளோதான். இப்போ சிகிச்சையாக கொண்டு போகணும் அப்படின்னா இதை 3 நாள் சேர்ந்து 3 நாள் கழிச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் நார்மல் ஃபுட்டுக்குள்ளே வரலாம். அப்படி நார்மல் ஃபுட்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணலாம், சாத்துக்குடி ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு, பன்னீர் திராட்சை ஜூஸு, பழங்கள், கீரை சூப்பு, காய்கறிகள் இல்லை காய்கறி சூப்பு, திருப்பி காய்கறிகள், அப்புறம் உங்கள் நார்மல் ஃபுட்டுக்குள்ளே வரணும். இப்படி 3 நாள் பண்ணும்போது உங்கள் உடலில் உள்ள 5 to 6 to 7 kg வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7 kg உங்கள் உடம்பில் இருக்கிற சக்தியோ சக்தி ஓட்டமோ கிடையாது, உங்கள் உடலில் உள்ள கழிவுகள் டாக்ஸின்ஸ். என்ன டாக்ஸின்ஸ்னா இந்த கண்ணுக்குள்ள கண்ணாடி நரம்பு மாதிரி ரொம்ப மெதீசாக ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்புல இருக்கிற கழிவுகள், இந்த கழிவுகள் என்ன பண்ணணும், ரத்தத்தில் கலந்து உடம்பு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கண்ணாடி நரம்புக்குள்ள இருக்கிற கழிவுகள் வெளியில் இப்போ தள்ளுற வேலையை இந்த 3 நாள் ஹனி ஃபாஸ்டிங் பண்ணும். இது என்ன பண்ணும், அந்த மாதிரி மெலிசாக இருக்கிற நரம்புகளில் இருக்கிற கழிவுகளையும் வெளியே தள்ளி உடலில் உள்ள மலம் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வேர்வு வழியாகவும் வெளியே வைக்கிறோம். இப்படி வெளியேற்றமோ உடல் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாகிடும். இது சுத்தமானோட நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி நார்மல் ஃபுட்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட இந்த ஹனி ஃபாஸ்டிங்கோட நம்மளுடைய ரேஷனல் ஃபாஸ்டிங் தெரப்பியுடைய கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன் 1 இன்றைய எபிசோட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், யாருக்காவது உடலில் ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டாலோ நோய் ஏற்பட்டாலோ இல்லை உடலில் கொலஸ்ட்ரால் குறைக்கணும் அப்படின்னு என்று சொன்னாலோ இல்லை உடலில் வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு நினைச்சாவோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹனி ஃபாஸ்டிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் இந்த லெமன் சால்ட் வாட்டரோடு நீங்கள் எடுத்துக்கணும், இரவுக்கு காய்கறிகள் பழங்கள் கீரைகளோடு எடுத்துக்கணும், மதியம் ஒரு வேளைக்கு மட்டும் உங்கள் ஃபுட்டு அதாவது லெசன் 1 நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உடலின் நோயை சுத்தம் பண்ணிய பிறகு இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உடலில் எந்த நோய் இல்லாமல் வலி இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு ஏதாவது சடனாக ஒரு நோய் வந்துச்சா திருப்பி 3 நாள் ஃபாஸ்டிங்கில் போடணும், சூப்பு ஃபாஸ்டிங், காய்கறி ஃபாஸ்டிங், ஃப்ரூட் ஃபாஸ்டிங், ஹனி ஃபாஸ்டிங், ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங்கில் போட்டுட்டு திருப்பி ரிவர்ஸ் திருப்பி உள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய உணவை எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் உணவை எடுக்கும்பொழுதெல்லாம் உங்களுக்கு திருப்பவும் அந்த நோய் வரத்துக்கு 100% கேரண்டி, அது கண்டிப்பாக வரும். அப்போ நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் உள்ள காய்கறிகள் கீரைகள் பழங்களை மட்டும் வாழ்நாள் ஃபுல்லாக கொண்டு போட்டீங்கன்னா உடலில் வலி நோய் எதுவுமே இருக்காது, ஆரோக்கியமாக வாழலாம். இந்த எபிசோடோட நம்மளுடைய நார்மலான லைஃப் போகிற நார்மலான மனிதர்களுக்கு இது முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை கொண்டு போய் போகிறோம், ஆன்மீகத்தை தேடி கொண்டு போகிறவர்கள் நீண்ட நேரம் மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய தியானமும் கிறிஸ்துவர்கள் ஜபம் என்று சொல்லக்கூடிய விஷயமும் முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா தொழுகிறது நீண்ட நேரம் ஜபம் பண்ணணும், எனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், இன்னும் வந்து பசியற்ற நிலைமைக்கு போகணும், உணவில்லாத தன்மைக்கு கொண்டு போகணுன்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த சப்ஜெக்டில் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.